நிலையில் பார்வையாளர்களை கவரும் விதமாக மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து விளக்குகின்றது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை பெரம்பூரை அடுத்துள்ள ICF நியூ ஆவடி சாலையில் ரயில்வே பாரம்பரிய அருங்காட்சியகம் செயல்படுகிறது. 2002 தொடங்கப்பட்ட இந்த அருங்காட்சியகத்தில் ஆங்கிலேயர்களின் காலம் முதல் தற்போது வரை ரயில்வே போக்குவரத்தில் உள்ள ரயில்களின் மாதிரிகள், என்ஜின்கள், ரயில் பெட்டிகள் மற்றும் ரயில்வே சார்ந்த பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்திய ரயில்வேயின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் ஓவியங்களும் அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளன. கொரோனா ஊரடங்கு காரணமாக மூடப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த அருங்காட்சியகம் புத்துயிர் பெற்றுள்ளது. வெகு ஜனங்களையும் அருங்காட்சியகத்துக்கு வரவழைக்கும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அந்த வகையில் ICF ரயில்வே தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படாமல் கிடந்த இரும்பு கழிவுகளை கொண்டு அழகிய வடிவிலான உலோக சிலைகள் வளாகங்களில் ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ளன. மேலும் சிறுவர்களை வெகுவாக கவரும் வகையில் குட்டி ரயிலும் வளாகத்தின் உள்ளே இயக்கப்படுகிறது. டாய் ட்ரெயின் இருந்துச்சு, மியூசியம் எல்லாம் இருந்துச்சு. ட்ரெயின்ஸில் எப்படி இது டிசைன்ஸ் நிறைய பண்ணுறாங்க, அதில் ட்ரெயின்ஸில் எது எது பீசஸ் நல்லா இல்லையோ அதெல்லாம் வச்சு நிறைய ஆர்ட்ஸ் பண்ணாங்க, அதெல்லாம் பார்த்தோம். ட்ரெயின் டாய் ட்ரெயினில் கூட நல்லா இருந்துச்சு. டனலுக்கெல்லாம் போனாங்க, ஃபவுண்டன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதில் வந்து நான் ட்ராவல் பண்ணேன், நல்லா இருந்துச்சு ட்ரெயின். ரயில்வே அருங்காட்சியகத்தில் அமைந்துள்ள பசுமை பூங்காவும் புதுப்பிக்கப்பட்டு மன அமைதியை தரும் வகையில் அமைந்துள்ளது. இந்திய ரயில்வேயின் பாரம்பரிய பெருமைகளை எடுத்துரைக்கும் விதமாக மினி தியேட்டர் அமைக்கப்பட்டு குறும்படங்களை திரையிடவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ரயில் மற்றும் ரயில் பொருட்களின் மினியேச்சர்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதனை ஏராளமானோர் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். பசங்களுக்கு ஹாலிடே ஸ்டார்ட் ஆனதுனால நாங்கள் வந்து ரயில் மியூசியம் வந்திருக்கோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இங்கே 4 பார்க்ஸ் இருக்குது, நல்ல நீட்டாக டைடியாக இருக்குது பார்க்கு. அண்ட் பசங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. டாய் ட்ரெயின் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இங்கே வந்து பழைய காலத்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஹவு எப்படி இருந்தது அதெல்லாம் காட்டுறாங்க. அந்த கோச்சஸ்ஸு அண்ட் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் த கோச்சஸ், ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால பசங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்க. புதுமையான வகையில் பொழுதுபோக்கு அம்சங்களையும் உள்ளடக்கிய இந்த அருங்காட்சியகத்தில் நுழைவு கட்டணம் உட்பட குழந்தைகளுக்கான ரயில், மினி தியேட்டர் என அனைத்துக்கும் குறைவான கட்டணமே வசூலிக்கப்படுவதால் பார்வையாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. சென்னைக்கு வருபவர்கள் எல்லாமே பீச் பார்த்து விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக இங்கே வரணும்னு ஆசைப்பட்றாங்க. இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக துவக்கப்பட்ட ரயில் அருங்காட்சியகம் இது. இன்னும் நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னும் நிறைய டிஸ்பிளே கொண்டு போகிறோம். இங்கே வந்து ரயில்வே பற்றின படங்கள், ரயில்வே பற்றின தொன்மையான சித்திரங்கள் மட்டும் இல்லாமல் உண்மையான உண்மையாகவே ரயில்வேயில் இயங்கிக் கொண்டிருந்த ரயில் எந்திரங்கள், ரயில்வேயில் பயன்படுத்தப்பட்ட அத்தனை கருவிகள், அது மட்டும் இல்லாமல் ஒரு 50-100 வருடங்களுக்கு முந்தைய ரயில் என்ஜின்கள் மற்றும் ரயில் பெட்டிகள் முதற்கொண்டு எல்லாமே அப்போது உண்மையிலே அந்த ஒரிஜினலாக இருந்ததை அப்படியே கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு உண்மையாக ஒரு பழங்காலத்துக்குள் ஒரு டைம் டிராவல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அனுபவம் வந்து இங்கே வந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். உலக அளவில் பாரம்பரியமிக்க இந்திய ரயில்வேயின் பரிணாம வளர்ச்சியை கண்டு ரசித்து வருங்கால சந்ததியினருக்கும் அந்த வரலாற்றை எடுத்துரைக்க இந்த அருங்காட்சியகத்திற்கு வருகை தருவது பயனளிக்கும் என்பதில் ஐயமில்லை. கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் என் செந்திலுடன் செய்தியாளர்கள் இன்ஃபன் ஜேகப் மற்றும் சிவா.